அன்னில் பாலாஜி விடுதலை ஆகிறார். இதுதான் எல்லாரும் சொல்றாங்க, விடுதலை எல்லாம் ஆகலைங்க, அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. ஐ மீன், அதாவது அவர் லஞ்சம் பெற்று லஞ்ச ஊழல் செய்து வேலை வாய்ப்பு, அதாவது டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் வேலை வாங்கி தருவதற்கு ஒரு வேலைக்கு சில பல லட்சங்கள் என வாங்கி கொண்டு ஊழல் செய்தார் என திரு ஸ்டாலின் அவர்களே பல முறை இதை பற்றி பேசியிருக்கார். அந்த வழக்கில் இப்பொழுது அவருக்கு ஈடியின் கீழில் அதன் சார்பாக அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இவர் மணி லாண்டரிங் செஞ்சார் என்ற வழக்கில், ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் கீழே இவர் 470 நாளைக்கும் மேலே இருந்துட்டார். அதனால் இத்தனை நாளைக்கு மேலேயும் இவர் பேர வச்சுக்க வேண்டாம். ஆனால் இவர் வெளியில வந்தாலும் தினசரி வழக்கை நடத்தி அந்த ஒரிஜினல் வழக்கையும் வேகமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டு அனுப்பியிருக்காங்க. என்ன ஒரே ஒரு வருத்தம், இப்ப இவருக்கு பெயில் கிடைக்கும்ங்கிறது எல்லா பார்வையாளர்களும் எதிர்பார்த்ததுதான். ஏன்னா கடந்த ஒரு மாதமாக பல்வேறு நபர்களுக்கு இடியால் பெயில் கிடைச்சிருக்கு. உதாரணமாக உங்களுக்கு மணீஷ் சிசோடியா கிடைச்சிது, அதை தொடர்ந்து கவிதா அவர்களுக்கு கிடைச்சது, அதற்கு பிறகு திரு ஹேமந்த் சோரனுக்கு கிடைச்சிது, இப்ப கடைசியாக டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கிடைச்சிது. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவர் முதலமைச்சராக தொடர முடியாது என்றபடியான கண்டிஷன்கள் போடப்பட்டு அதன் அடிப்படையில் அவர் ராஜினாமா செய்து தனக்கு பதிலாக அங்கே ஒரு பெண் அதிஷி என்பவரை கொண்டு வந்திருக்கார். ஆனா இவருக்கு அந்த மாதிரி கண்டிஷன் போட்டதாக தெரியவில்லை, இதுவரைக்கும் முழு தீர்ப்பு பார்க்கல. இதுவரைக்கும் மீடியாக்கள் வந்த செய்திப்படியாக தினசரி நடத்த வேண்டும், 25 லட்சம் ரூபாய்க்கு அவர் ஷூரிட்டி பாண்டு தர வேண்டும், வாரத்துக்கு 2 நாளைக்கு ஈடியில போய் கையெழுத்து போட வேண்டும், இது போன்ற கண்டிஷன்கள் தான். அப்ப அவருடைய பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணணும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவருடைய தம்பி அசோக் எங்க இருக்காருன்னு தெரியல, இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அதையெல்லாம் இங்க பார்க்கல, ஏன்னா 471 நாள் ஆயிடுச்சு. இப்ப இந்த குற்றச்சாட்டுல இருந்து அவருக்கு விடுதலை கிடைக்கல. அவர் என்னமோ தியாகின்னு சொன்னதாக, திரு மு க ஸ்டாலின் சொன்னதாக இன்றைக்கு கலைஞர் டிவியில ஒரு இது மீன்ஸ் போட்டிருக்காங்க. பிரச்சனை என்னன்னு சொன்னால், இவரை பற்றி மிகவும் அவர் செய்த ஊழலை பற்றி திரு ஸ்டாலின் பேசியிருப்பாரு. இந்த அமைச்சர் பல்வேறு இளைஞர்களிடம் பல லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிக்கிட்டு அவர் வந்து உங்களுக்கு வேலை தருகிறேன் என்று ஏமாற்றினார். இவர் மாத்திரம் இல்லைங்க, இவரும் இவர் தம்பியும் சேர்ந்துகிட்டு லஞ்சம் ஊழல் கொள்ளையடிப்பது போன்றதை செஞ்சிட்டு இருக்காங்க. இதை தாண்டி கோகுல்ராஜ் என்பவரை கடத்தி மிரட்டியதாகவும், அவர் எங்க இருக்காருன்னு தெரியல என்றும் ஸ்டாலின் அவர்கள் பேசியது இருக்கு. அதை தாண்டி அங்க கேபிள் டிவி நடத்துறது இவருடைய குடும்பம் நாங்க. இந்த தீமை இது எல்லாமே நடந்தது 2011 to 2015 அன்றைக்கு அதிமுக ஜெயலலிதா ஆட்சியின் கீழாக. அப்ப எதிர்கட்சி தலைவராக திரு ஸ்டாலின் 2019 பேசினது, அவர் திமுக கட்சிக்கு போய் சேர்ந்த உடனே அவருக்கு பாவமன்னிப்பு ஞானஸ்தானம் வழங்கியாச்சு. இப்ப அவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டிய வழக்கில் உங்களுக்கு அவருக்கு தொடர்பாக அந்த பணத்தில் இவர் மணி லாண்டரிங் செய்தார்னு இடி வழக்கு செய்ததுல ஜாமீன்ல வந்தா அதை தியாகின்றாங்க. ஒரு பக்கம் இந்த வழக்குக்கு ஐ மீன் கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி ஒரு ஒரு முறையும் 15 நாளைக்கு ஒரு தடவை ஜாமீனை கேட்டுக்கொண்டும் இன்னொரு வழக்கு நீதிமன்றத்தில் போய் குவாஷ் செய்யணும், வழக்கு விசாரிக்க கூடாது, முகாந்திரம் இல்லை, இது மாதிரி வழக்கை நடத்த விடாமல் பல்வேறு முறைகளில் தடுத்து பார்க்கிறார்கள். ஆனால் சி எம்பி எம்எல்ஏக்கள் மீது வழக்கு இருந்தால் அது 6 மாதத்தில் முடிப்பதற்காக என ஸ்பெஷல் நீதிமன்றங்கள் தினசரி வழக்காக நடத்த வேண்டும் என உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. அந்த தீர்ப்பை எதிர்த்து ஒரு இது சட்டம் கொண்டு வந்த போதுதான் திரு ராகுல் காந்தி அதை நடு ரோட்டில் வைத்து கிழித்து அன்றைய மன்மோகன் சிங் திமுக கூட்டணி ஆட்சியின் தீர்மானத்தை கிழித்து அசிங்கம் செய்தார். அப்படி இருக்க இவர் இப்பொழுது ஜாமீனில் வந்ததை கொண்டாடுவதற்கு எதுவுமே கிடையாது. அதுவும் என்ன, இத்தனை நாள் இருந்துட்டார், ஒண்ணுமே இல்லைங்க. இது உங்களுக்கு இந்த தமிழ்நாடு டேஞ்செட்கோ எனப்படும் இபியுடைய மொத்த கடன் 43,000 கோடியா இருந்ததுங்க. 2022 இது கிட்டத்தட்ட 12.6 லட்சம் 1.6
63 லட்சம் கோடியாக மாறியிருக்கு. இவ்வளவு கடன் ஆண்டுக்கு ஆண்டு ஏறிக்கொண்டே போகிறது. ஆனால் நிலக்கரி இறக்குமதியில் ஊழல். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கறது இல்லைங்க. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இந்த செந்தில் பாலாஜி இருந்தப்போ இபி டிரான்ஜெட்கோ அதனுடைய சந்தை விலை கிட்டத்தட்ட 780,000 ரூபாய் என்று நிர்ணயித்து டெண்டர் விடுறாங்க. 30 நிறுவனங்களுக்கு மேலாக டெண்டர் போடுறாங்க. எல்லாருமே 13,73,000 ரூபாய் அப்படின்னு எல்லா 29 நிறுவனமும் ஒரே ப்ரைஸ், அதாவது பேசிக் ப்ரைஸ் ஜாஸ்தி இருக்கும். பேக்கிங் ஃபார்வர்டிங் டிரான்ஸ்போர்ட் டெலிவரி அட் சைட் ரேட்டு பார்த்தா அத்தனை பேரும் 1 ரூபாய் கூட வித்தியாசம் இல்லாமல் போடுறாங்க. இந்த 500 KVA டிரான்ஸ்ஃபார்மர் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் வேறு ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் அது 780,000 கோடி 80,000 வாங்கப்பட்டால் தமிழகத்தில் அதுக்கப்புறமா நெகோசியேட் பண்ணி 12,49,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. எப்படிங்க 7,89,000 எங்க இருக்கு, 12,79,000 எங்க இருக்கு. இது போல ஒரு ஒரு விஷயத்திலையும் ஊழல் இருக்கு. இப்ப செந்தில் பாலாஜி அந்த உடைய தம்பி மனை தம்பியின் மாமியார் பேர்ல வாங்கின நிலம் கரூர் பைபாஸ்ல திரு செந்தில் பாலாஜி 300 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறார் என்று சொல்லப்பட்ட அந்த நிலத்தில், அந்த நிலத்தின் முந்தைய ஓனர் கரூர் வைசியா பேங்க்ல இருந்துட்டு கிட்டத்தட்ட அந்த இடத்தை இது மார்டிகேஜ் பண்ணி அவர் 30 கோடிக்கு மேல கடன் வாங்கியிருந்தார். அதாவது மார்டிகேஜ் லோன்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பேர்ல ரஃப்லி 50%-60% அது கூட ஃபோர் சேல் வேல்யூ தான் கிடைக்கும். அப்ப 80 கோடி ரூபாய் அந்த லேண்ட் மதிப்பு என கரூர் வைசியா பேங்க் அதற்கு நிர்ணயம் பண்ணியிருக்கணும். ஆனால் இவர் வெறும் 12,00,000 ரூபாய்க்கு வாங்கினார் என்பதாக ஈசி, அதாவது செந்தில் பாலாஜியுடைய தம்பி மாமியார் வாங்கியதாக ஈசி. அதன் பிறகு செந்தில் பாலாஜியின் தம்பியின் மனைவிக்கு அதை செட்டில்மெண்ட் செய்ய அதில் செந்தில் பாலாஜி அங்கே 300 கோடிக்கு வீடு கட்டுறார். சோ மணி ட்ரெயில் ரொம்ப தெளிவா இருக்குங்க. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.